அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனை திருப்பதற்கு வெற்றி பரிகாரங்கள் என்னங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். ஓம் ரீங் அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியனம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாசமையே அத்திரிபுத்திர மகாதேஜ தத்திரி மகாமணிகி தக்ஷஸ்மரண மாத்திரையின் சர்வ பாபகி பிரமோட்சியத்தை அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை விடுத்தக்கிக் கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து ஒரு பகையாக வருகின்றார். சனி சந்திரன் சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தடை தாமதத்தை இவங்க சந்திச்சுதே ஆகணும். முதல்ல கடனுக்காக அலையணும், அப்புறம் ஒரு சிறிய கடனுக்காக 100 முறை அலையணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைச்சா அதை அடைக்கும் முன்பே வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பாயிரும். அதுக்கப்புறம் சனி சந்திரனுடைய சார பரிவர்த்தனை பெற்றாலும் சந்திரன் உச்சம் நீச்சம் அடைந்தாலும் சந்திரனுடைய சுயசாரத்தில் சந்திர திசை எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய யோகத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு தராது. அப்போது சந்திரன் ராகுக்கு எது சம்பந்தம் இருப்பவர்கள் பலர் பேர் கடன் மனநோயாளியாக நிறைய பேர் மாறிடுறாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பரிகாரமாக எடுக்கும் பொழுது அம்மன் கோவிலில் திருசூலத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்தி குங்குமார்ச்சனை செஞ்சு வழிபடும் பொழுது இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுபடலாம். அதே மாதிரி கடனால் பாதிப்பு குறைய திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் அர்ச்சனைலாம் செஞ்சு வழிபட்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு மிகுதியாக இருப்பவர்கள் முன்னோர்களுக்கு வந்து முறையான திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து வருவது ரொம்ப அவசியமாக சொல்லப்படுகின்றது. பால் தயிர் கோமியம் சாணம் இதெல்லாம் கலந்த அந்த பஞ்சகவ்ய கலவை இருக்குது. அதை நான் வாரம் ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா வீடுகளில் தெளிக்கும் பொழுது தோஷம் மற்றும் இந்த தீட்டுகள் எல்லாம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை செய்யும் பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட கடனையும் உடைக்கலாம். இப்போ நான் சொன்னது ஒரு விஷயம் மட்டும்தான். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 1008 பரிகாரங்கள் நம்ம வந்து ஒரு புத்தகமாக நம்ம வெளியிட்ருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய 1008 பரிகாரங்களில் முதல்ல 100 பரிகாரத்தை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாவே போதும், எப்படிப்பட்ட கடனும் நிவர்த்தி ஆகி நீங்கள் வெளியே வந்துடலாம், பொருளாதார சிக்கல்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ புத்தகம் வேணும் அப்படின்னா 9380915808 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜிபிஆர் ஃபோன்பே பண்ணி நீங்கள் புத்தகத்தை வாங்கிக்கலாம். புத்தகத்தினுடைய விலை வந்து 651 ரூபாய். நீங்கள் PDF-லேயே வாங்கிக்கலாம். இல்லை கொரியரில் வேணும் அப்படின்னா மேலே வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் கடனை திருப்பதற்குண்டான அத்தனை ராசிகளுக்கும் அத்தனை நட்சத்திரங்களுக்கும் மைத்திர முகத்து நேரம் இது எல்லா விஷயங்களும் அதில் கலந்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் இது வரைக்கும் 100 பேர் பக்கம் புக்கு வாங்கி டிஸ்பேச் ஆகிட்டுருக்கு. ஸோ புத்தகம் பற்றின விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி நீங்கள் உங்கள் புத்தகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு வந்து கடனை திருப்பதற்கான பரிகாரம் என்னங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1-4 தடவை அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஸோ அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ வாயை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க, ரொம்ப முக்கியம். நீங்களாக போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு நீங்களாக அவஸ்தையை அவஸ்தப்படாதீங்க, யாரும் சொல்லி எதையும் செய்யாதீங்க. உங்களுடைய உங்களுக்கு பிரச்சனை யாருன்னே நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அத்தனையுமே சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.